நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்குறேன், அந்த டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து இருக்குதா? முன்ன இருந்த 10 ஆண்டு காலத்துல மின்மிகை மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அங்க கொள்முதல் செய்யப்பட்ட அந்த மின்சாரத்துடைய விலை என்ன, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன நடக்குது, இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கா? எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின்சார பிரச்சனைகளை ஒவ்வொரு ஆண்டுக்கு 2 முறை 3 முறை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் நம்ம நிலக்கரி கொள்முதல் அந்த ஷார்ட்டேஜ் எல்லாம் பற்றி பேசும் வெளிப்படைத்தன்மைன்னு தொடர் சித்திக் அவர்கள் இப்போ சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இதே மாண்புமிகு உயர்ந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த வருஷத்தோடைய கடைசியில் எல்லா பிளான்ட்லேயும் ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு 2,000,000 டன்னில் நிலக்கரிகள் இங்கே குறைவாக இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது, பட் ஃபிசிக்கலாக இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஒரு 4,00,000 கோடின்னு நினைக்கிறேன் அதை சொன்னாங்க. அதுக்கு அடுத்த மறுநாளே முன்னால் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கமணி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆட்சியிலே கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இன்னே வரைக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த ஆய்வுகள் அறிக்கையை டேபிள் பண்ணவே இல்லையே. அந்த நிலக்கரிகள்லாம் இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது, பட் ஃபிசிக்கலாக இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த ரெக்கார்டை ஏன் டேபிள் பண்ணுறதுக்கு ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை, அது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே அது விளக்க, அந்த என்ன கிரன்ச்சு நடந்ததுன்னு ஒரு பக்கம் விளக்குறேன். இப்போ என்னென்னா வெளிப்படைத்தன்மையில் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குன்றதை நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மின்சார பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒன்றிய அரசை குறை சொல்கிறதும், ஒன்றிய அரசை சார்ந்து பேசக்கூடியவங்க எல்லாருமே மாநில அரசை குறை சொல்கிறதுமே தான் இருக்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்படுறது கடைநிலையில் வாழக்கூடிய மக்கள் நாம தான். இன்றைக்கி வீடுகளுக்கான விரைகளை ஏற்றலை, குறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நண்பர் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள், 200 யூனிட்டுக்கு மேலே போகக்கூடிய நம்ம 30 ரூபா 37 ரூபா 50 ரூபா 60 ரூபா வச்சாலுமே கூட ஆண்டுக்கு 1 மாதத்துக்கு 100 கோடி ரூபா குறையாமல் இன்றைக்கி மின்சாரத்துறைக்கு வருமானமாக தான் போக போகுது. குறைந்தபட்ச பணம் 20 ரூபா 30 ரூபா நமக்கு எளிதாக கூடுதலாக குறைச்சலான்றது அப்புறம். ஆனால் இதனால் வருமானம் அரசுக்கு வரப்போகுது, சுமாராக 100 கோடி ரூபா 1 மாதத்துக்கு வரதா இருக்குது. அப்படின்னா இதை வச்சு ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க? நான் ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல் எங்கே அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே 6,000 கிலோ கலோரி அளவுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. ஆனால் நிலக்கரி இவங்க கொள்முதல் பண்ணாங்க. முன்னால் இருந்தக்கூடிய அதே அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாக இருக்கட்டும், 2013 ஒரு டெண்டர் போட்டாங்க, 15 ஆண்டுகளுக்கான ஒரு லாங் டேர்ம் டெண்டர். அன்னைக்கு மார்க்கெட்டில் மின்சாரத்தை கொள்முதல் விலை ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 50 காஸ், மார்க்கெட்டுனா ஒட்டு மொத்தமாக ஓப்பன் மார்க்கெட்டில் இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் இருந்தது. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு 4-10 துவங்கி 5-50 விலை கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்த திமுக அரசு அதை இன்னி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கா? இன்றைக்கும் அதில் 1,300 யூனிட் கொள்முதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 4 ரூபா 5 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி நமக்கு பலன் ஒரு பக்கம் பார்க்கலாம். அதிக விலை கொடுத்து அதிமுக அரசு வாங்கினுச்சு, அதற்கு பிறகு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமும் அது மாறல. மார்க்கெட்ல 12 ரூபா இருக்கும் போது நீங்க வாங்கிருந்தீங்கன்னா நமக்கு கூடுதல் லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா அப்ப 2,800 மெகாவாட்டுக்கு டெண்டர், 2,800 மெகாவாட்டுக்கு டெண்டரை போட்டுட்டு 1,300 மெகாவாட்டு தான் வாங்குறாங்க. அப்போ நமக்கு எந்த காலகட்டத்திலையுமே நஷ்டமாக தான் இருந்துக்கு. இதுக்கு முன்னால் விலை குறைவாக இருக்கும்போதும் அவங்கள்ட்ட நீங்கள் முறையாக வாங்கலை, விலை அதிகமாக இருக்கிற சமயத்துலேயும் ரொம்ப குறைவாக தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த சுமை நமக்கு வந்து விழுந்திருக்குன்றதான் ஒரு உண்மை. ஒன்று, ரெண்டாவது, ஒன்றிய அரசில் நம்ம தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய நம்ம கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியதில் இந்த பிளான்ட்டிலேருந்து தமிழ்நாடுக்கு இன்றைய தினம் வர வேண்டியது 7,149 யூனிட் நேற்றைய தினம் வந்திருக்கணும். ஆனால் நேற்றைய தினம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்கப்பட்டது வெறும் 5,274 யூனிட்டு தான். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 5,300 மெகா யூனிட்டாக தொட்டிருக்கு. ஒரு 2,000 மெகாவாட் அளவுக்கு மத்திய தொகுப்புலேருந்தே மாநில அரசுக்கு கிடைக்கவே இல்லை. அது அப்பட்டமாக அந்த ரெக்கார்டே சொல்லுது. அப்போது இங்கே என்ன ரோல் பிளே நடக்குது? இந்த ஏற்கனவே நிலக்கரி கொள்முதல் பண்ணதில் 4,500 கிலோ கலோரி அளவுக்கான தரம் குறைந்த நிலக்கரியை கொள்முதல் பண்ணாங்க. 6,000 கிலோ கலோரி அளவுக்கு எனர்ஜைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விலை கொடுத்து 4,500 கிலோ கலோரியை வாங்கி அதை நீங்கள் டனல் வழியாக உள்ளாரெல்லாம் கன்வேயரில் கொண்டு போய் இன்றைக்கி எல்லா பிளான்ட்டுக்கும் கொண்டு போயிட்டீங்க. பிளான்ட்டில் நீங்கள் எரிக்கிறதுக்கு 6,000 கிலோ கலோரி இருக்கணும்.
ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறதே 4500 கிலோ கலோரி. அப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டு யூனிட்டை போட்டு எரிக்கிறீங்க, உங்களுக்கு மின்சாரம் வெளில வருது. அப்போ ஃபிசிக்கலாக அங்கே நமக்கு நிலக்கரி குறைவாக இருக்குது, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வெளில இருக்குது. ஏன்னா நீங்கள் 6000 கிலோ கலோரி தான் போட்டு எரிச்சேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தரம் குறைந்த மின்சார அந்த நிலக்கரி தான் அங்கே இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இது சிஏஜி ரிப்போர்ட்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதையே இந்த அரசு இன்னைய வரைக்கும் கேள்வி கேட்கல. இப்ப இருக்கக்கூடிய, நான் முடிச்சிடறேன் ஒரே ஒரு கேள்வியோட சுருக்கமா. இப்ப இருக்கக்கூடியவங்க, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், மின்சாரத்துறையை சொல்லக்கூடியவங்க, முன்னால் இருக்கக்கூடிய தங்கமணியை இதுவரைக்கும், அப்ப இருந்த அமைச்சர் அவர்களை இதுவரைக்கும் கேட்டு கேள்வி கேட்கவே இல்லை. ஈவன் நத்தம் விஸ்வநாதன் அவங்களையும் கூப்பிட்டு ஒரு கேள்வி கூட கேட்கல, ஒரு என்கொயரி கமிஷன் கூட கொடுக்கல. அந்த 6000 கோடி ஊழல் நடந்ததுல 3000 கோடி ரூபா அளவுக்கு அதானி நிறுவனம் தான் கொள்முதல் பண்ணாங்க, ஓவர்லேங் இன்வாய்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி நாம நம்ம லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்துக்கு ஆதாரத்தோட கொடுத்துருக்கோம். இந்த அரசு என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? சரி.